குட் மார்னிங். நீயா? ஆமா, நேற்று பள்ளியிடமே அவர் எழுதி வர்ற. உங்க அக்காவுக்கு குழந்தை பிடிச்சா? சரி, இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. நீ ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிருவா, இப்படியே பேசிட்டு நீ கிளாஸ்ல போயிடும். சரி, படத்துக்கு போலாமா? படத்துக்குலடா, பாடத்துக்கு போலாமா? ஓகே, இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுத்திருக்கு? இங்கிலீஷ்ல வந்து 56 போமாச்சு. உன்னை கணக்கு பண்ண சொல்லுடா, கணக்கு பாப்போம். பாக்கலாமா? ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா 4, நாலையும் நாலையும் கூட்டினா 8, எட்டையும் எட்டையும் கூட்டினா 16, 16 பதினாறு கூட்டினா 32, கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000, 1,300,000 கூட்டினா என்ன வரும்? சரி, உனக்கு பிடிச்ச விலங்கு எது? ஆடுதான் ரொம்ப பிடிக்கும். ஆட்டை பத்தி ஒரு 3 விஷயம் சொல்லு பாப்போம். சொல்லு. ஆடு வந்து புல் சாப்பிடும் சார். வெரி குட். அப்புறம் ஆட்டு குட்டி புல் சாப்பிடும் சார். அப்புறம் ஆடோட அம்மாவு புல் சாப்பிடும். ஆடோட பேத்தியும் புல் சாப்பிடும், ஆடோட கொள்ளு பேத்தியும் புல் சாப்பிடும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாரு. சரி, தண்ணியிலே ஒரு 5 மிருகம் சொல்லு பாப்போம். சார், 2 தவளை. வெரி குட். 2 மீன். வெரி குட். ஒண்ணு எங்க அப்பா. அப்பாவா? ஆமா சார், அப்பவே ஜனங்கள் தண்ணியில தான் இருக்கு. உங்க குடும்பமே நல்ல குடிமகன் குடும்பம் பிறகு. சரி, இப்ப அடுத்ததான் நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உனக்கு பிடிச்ச பறவை எது? சார், எனக்கு பிடிச்ச பறவை காக்கா. வெரி குட், நல்லா சொல்லிருக்கீங்க. உனக்கு ஏன் காக்காவை பிடிச்சிருக்கே? காக்கா தேசிய பறவை தானே சார். காக்கா தேசிய பறவையா? சார் இல்ல சார், மாநில பறவை. இல்ல, என்னது மாநில பறவையா? ஓகே சார், டிஸ்ட்ரிக்ட் பறவை. ராமன் தெரியுமா உனக்கு? என்னிட்ட கேள்வி ஒரு கோழி 10 முட்டை போட்டுச்சு. ஒன்பது முட்டை கோழி முட்டை, ஒரு முட்டை வாத்து முட்டை. எப்படி சாத்தியமா சார்? கோயில் நடத்து சரி சார், அதான் உங்களுக்கு தெரியாது, நிறைய விஷயம் தெரியாது.